வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல். பார்க்கும்போதே எச்சி ஊறுதா. இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் கிரேவி, அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருதுன்னு. மனமும் மணங்க. இதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதாவது மட்டன் மசாலா. மட்டன் மசாலா இதே அளவு எடுத்துக்கோங்க, கரம் மசாலா இதை எடுத்துக்கோங்க. சோம்பு, பட்டை கிராம்பு, மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் ஜஸ்ட் 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கப், இதுதான் அளவு. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நல்லா ஒரு அகலமான அடி கனமான ஒரு பேசன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 kg மட்டனுக்கு நான் 100 ml ஆயில் விட்டுருக்கேன், தேங்காய் விட்டுருக்கேன். அதுக்கு நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை வந்து 2-3 சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் சோம்பு. சோம்பு மணமும் மணம் கொடுக்கும் இந்த குருமாவுக்கு. குருமான்னு சொல்கிறேன், இந்த மசாலா கிரேவிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குறது சோம்பு. அது கூடயே 1/2 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக எல்லாருமே வெங்காயம் தான் போடுவாங்க. நான் வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வாசம் வந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணுவேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து அந்த ப்ரௌன் கலராக வரணும், அப்படியே கலரே மாறி வந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ ஃபைனாக இருக்குன்னு அவ்வளோ வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ இது கூட சின்ன வெங்காயம் நறுக்காமல் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நறுக்கவே இல்லை. சின்ன வெங்காயம் வந்து 2 மட்டும் நறுக்கியிருக்கேன், அதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து மோஸ்ட்லி அடி பிடிக்கும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றா போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி 1 கப் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நம்ம மூடி போட்டு சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக வச்சு வதக்கிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, உங்கள் சைட்லேயே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா இன்னும் வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும். ஸோ இந்த மாதிரி பாருங்க, அது கரண்டில் திருப்புறப்ப எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. நம்ம விடுவோமா? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் போட்டு நல்லா வச்சு வதக்கியாச்சு. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து மட்டன் மசாலா. மட்டன் மசாலா 50 கிராம்ஸ் இருக்கும். அது கூட கரம் மசாலா 40-30 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான், அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு திருப்பி நீங்கள் சிம்மில் வந்து 10 மினிட்ஸ் போட்டு வச்சிடணும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா வதங்கி. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நான் மிச்சம் வச்சுருக்க அந்த கரம் மசாலாவே ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ காரமாக இருக்கும்னு பயம், ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. உப்பு ஆட் பண்ணலன்னு கேட்பீங்க. உப்பு வந்து ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இருக்கிற எண்ணெயெல்லாம் தெரித்து வெளியே வந்துடும். ஸோ அதனால நீங்கள் லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணேன்னா, நான் மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் வந்து நல்லா விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வேகிற அளவுக்கு வந்து விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். 1 kg மட்டன் அப்படியே சுருங்கிடுச்சு. பாருங்கள், இப்படி கையில் அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி வருது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து மட்டன் வந்து வேகாமல் சாப்பிட்றீங்க, அது வந்து ராங் ஹேபிட். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் பயங்கரமாக அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1 kg மட்டன் அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போதைக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும், எப்படி இருக்குது என்னதுன்னு. இது மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நான் வச்சுருக்க மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மட்டனை வந்து ஆட் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிய விட்டுருங்க. கொதி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் திருப்பி நீங்கள் விட்டு சிம்மில் விட்டு கொதிய வைக்கணும். மறந்துடாங்க, மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வந்து நீங்கள் வச்சு மூடி போட்டு மூடி 10 மினிட்ஸ் கொதிய விடணும்.
நான் வந்து இது ரொம்ப கிரேவி மாதிரி கெட்டியாக இருக்கனால ஒரு 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சிம்மில் வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டு மூடினீங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஃபுல் கிரேவியில் இறங்கும். திறந்து பார்த்தா தெரியுது கருவேப்பிலை நல்லா வெந்து அவ்வளோ ஒரு மனமும் மணங்க எனக்கு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது வந்து இட்லி ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப தேங்க்ஸ்.